அருணாசல கவிராயரின் வரலாறு நான்காம் பாகம். இவ்வாறு வாழ்ந்து வரும் நாளில் ஹீகாழிக்கு அடுத்த சட்டநாதபுரம் என்னும் சிற்றூரில் வெங்கடராமையர் கோதண்டராமையர் என்னும் அந்தனர் இருவர் இருந்தனர். சிறந்த இசை பயிற்சியுடைய அவ்விருவரும் கவிராயரிடம் வந்து சில சிறு தமிழ் பிரபந்தங்களை முறையாக கற்று பின்பு கம்பராமாயணம் பாடம் கேட்டு வந்தனர். இப்பொழுது அவ்விருவரும் ஆசிரியரை நோக்கி, ஐயா, தாங்கள் முன்பு இயற்றிய நூல்களால் தங்கள் புகழ் எங்கும் பரவவில்லை. இதிகாசம் இரண்ட நூல் ஒன்றாகிய இவ்விராமாயணத்தை ஒரு பிரபந்தமாக செய்தால் உலகம் உங்களை கொண்டாடும் என்றனர். தமக்கும் அத்தகைய எண்ணம் இருந்தமையால் அவர்கள் கூறியது உண்மை என்று உணர்ந்தார். ஆனால் ராமசரிதத்தை கம்பர் விருத்தப்பாக்களால் பாடினர். பாலபாரதி என்பவர் சந்த விருத்தமாக இயற்றினர். மற்றும் பலர் பலவகை பாக்களால் பாடியுள்ளார். இவற்றின் வேறாக எந்த முறையில் இயற்றுவது என்று ஆராய்ந்தார். ராமசரிதத்தை இதுவரை எவரும் இசை பாடல்களாக இயற்றாமையாலும் எளிய இனிய நடையில் அமைந்த இசை பாடல்களே பெண்டர் பேதையர் முதலிய பலரும் கேட்டு இன்புறுதற்கு ஏதுவாம் என்பதனாலும் இசை அறிவு படைத்த தம் மாணவராகிய அந்தணர்களால் விரைவில் எங்கும் பாடி பரவும்படி செய்யலாம் என்ற எண்ணத்தாலும் கீர்த்தனை வடிவில் அமைப்பது என்று முடிவு செய்து பாலகாண்ட முதல் யுத்த காண்டத்தில் அங்கதன் தூதுவரை இடையிடையே கண்ணிகளும் விருத்தங்களும் கலந்து வர பாடி தம் மாணவர் இருவருக்கும் அவற்றை கற்பித்தார். அவர்களும் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டு சென்னை முதலிய இடங்களுக்கு சென்று செல்வர்கள் முன்னிலையில் தம் இசை வளத்தால் அப்பாடல்களை இனிமையாக பாடி பரிசுகள் பல பெற்று திரும்பினர். சில காலத்திற்குள் கவிராயர் பாடல்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவின. அதனால் ஊக்கம் உண்டானமையாலும் தம் மாணவரின் தூண்டுதலாலும் யுத்த காண்டத்தின் எஞ்சிய பகுதியையும் பாடி முடித்து அந்நூலுக்கு ராமநாடக கீர்த்தனை என பெயர் சூட்டினார். இந்நூல் எல்லோராலும் வரவேற்கப்பட்டமைக்கு காரணம் எளிய இனிய தமிழ் சொற்களாலும் வழக்கு சொற்களாலும் இசை நாடகங்களுக்கு ஏற்ற முறையில் எழுதப்பட்டிருத்தலாலும் கம்பராமாயண கருத்துக்களும் சொற்பொருள்களும் எங்கும் மிளிரும்படி ஆக்கப்பெற்றிருத்தலுமே ஆகும். இக்காரணங்களால் இந்நூல் யாவரும் போற்றத்தக்க முறையில் அமைந்தது. இங்கனம் நூலை எழுதி முடித்த பின் கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்றிய திருவரங்கத்திலேயே இந்நூலையும் அரங்கேற்ற வேண்டும் என்று எண்ணி அங்கே சென்று அரங்கநாதர் கோயில் அதிகாரிகளை கண்டு தம் எண்ணத்தை வெளியிட்டார். அவ் அதிகாரிகள் கவிராயரை நோக்கி, முன்பு கம்பர் ராமாயணம் பாடிய போது பிராட்டியார் சன்னதியில் பெருமாளை எழுந்தருளப் பண்ணி ஸ்ரீமன்னாத முனிகள் தலைமையில் கூடிய பேரவையில் அவர் தம் நூலை அரங்கேற்றினார். அப்பொழுது பல அற்புதங்கள் நிகழ்ந்தன. அவர் இயற்றிய நூலையே நீர் நாடகமாக பாடியிருத்தலால் பெருமாள் உத்தரவு கொடுத்தால் அதனை இங்கே அரங்கேற்றுவதற்கு யாங்கள் உடன்படுவோம் என்றனர். அதன் பின் கவிராயர் தனியே ஓரிடத்தில் இருந்து அரங்கநாதரை நினைந்து, ஏன் பள்ளி கொண்டீரையா ஸ்ரீ ரங்கநாதரே, ஏன் பள்ளி கொண்டீரையா என்று தொடங்கும் பாடலை பாடினார். இதனால் திருவுள்ளம் உகந்த பெருமாள் அன்று இரவில் கவிராயர் கனவில் ஒரு வைணவ பெரியார் வடிவுடன் தோன்றி கம்பர் ராமாயணத்தை அரங்கேற்ற வந்த பொழுது நம் சடகோபனை பாடினையோ என்று பெருமாள் கேட்டார். கம்பர் சடகோபர் மேல் அந்தாதி ஒன்று பாடினார். அதன் பின்னர் நூல் அரங்கேறியது. அவ்வாறே நீரும் உம்முடைய நாடகத்தில் நம்பெருமாளுடைய பரிசனங்களை பாடினால் உமது நூலும் அரங்கேறும் என்று கூறி இவ்வாறே கோயில் அதிகாரிகள் கனவிலும் தோன்றி கவிராயரால் நம் பரிசனங்களை பாடுவித்துக் கொண்டு அவர் நூலை கேளுங்கள் என்று கட்டளையிட்டு மறைந்தருளினர். பொழுது புலர்ந்த பின் கவிராயரும் கோயில் பணியாளரும் தம்முடன் கலந்து தாம் கண்ட கனவுகள் ஒன்றுக்கொன்று பொருத்தம் முற்றிருத்தலை அறிந்து இது பெருமாளின் திருவுளப்பாங்கு என்று கூறினர்.
பின்பு கவிராயர் தம் நாடகத்தில் தோடயம் பாடி அதில் ஆனந்த கருட விக்ஷுக்சேனர் பஞ்சாயுதங்கள் ஆழ்வார்கள் ஆசிரியர்கள் ஆகிய அனைவரையும் அமைத்தார். அப்பால் கம்பராமாயணம் அரங்கேற்றிய மண்டபத்திலே பங்குனி அத்தனாளி திருவரங்க திருமுற்றத்து அடியார் முன்னிலையில் கவிராயர் நூலும் அரங்கேறியது. கோயில் அதிகாரிகள் அவருக்கு பல வகையான பரிசுகளும் மரியாதைகளும் வழங்கினர்.